ஷல பாட்டிய புஸ்தகத்தில் வந்து பகலா பத்திரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து பாகு ஒன்று பாகு ஒன்னில் வந்து பத்திய பத்திய அப்படின்னா வந்து போயமில் வந்து ஏற்கனவே வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் நம்ம வந்து இஆர்சிஎஸ்சி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்தில் வந்து பாரதிக்கு நாரி அப்படின்னா அப்படின்னா பாரத பெண்ணினுடைய சிறப்புகள் பற்றி அவங்க மேன்மை பற்றி நான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நைன்டீன் எடுத்துக்கோங்க நைன்டீனில் வந்து இந்த போயத்துலேருந்து தேர்டு பேராகிராஃபில் வந்து இந்த ஃபுல்லாக இங்கே கொடுத்துருவாங்க மொத்தம் வந்து ஃபைவ் லைன்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் லைன்ஸ் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்து தான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பொருள் வந்து எழுத சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் இருக்குது அபியாஸு நிம்னலிக்கு பதியாம்சக்கா பாவ பஸ்ட கிஜிஏ அப்படின்னாங்க இந்த பத்திக்கு வந்து பொருள் எழுதுக பாவம் அப்படின்னா விளக்கம் கேட்குறாங்க இது பொருள் எழுதுக அப்படின்றாங்க இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து ஆரம்பிக்கிறது இங்கே முடிகிறது மட்டும்தான் வந்து ஒரே லைனா இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே கவி பரிச்சைய கவி பரிச்சயம் அப்படின்னா கவி வந்து கவிய கவி வந்து எழுதுறவுடைய அவர் என்ன பண்ணியிருக்காரு எங்கே பிறந்திருக்காருன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவருக்கு பொருள் நம்ம பார்க்குறோம் பாவம் அப்படின்னா அதுக்கு பொருள் இது இந்த ஈயாட்சியில் வந்து பார்க்குறோம் ஏ பத்தியா பாரதிக்கு நாரி கவிதா கவிதாசி லி கயிகே அப்படின்னா இந்த இந்த பத்தியில் வந்து பாரதிக்கு நாரி பெண்களுடைய வந்து மேன்மை பற்றி இந்த செயலில் வந்து எழுதியிருக்காரு இஸ் கவிதா கே கவி சந்த் மதராசிஹை இந்த கவிஞர் யா பேர் என்ன அப்படின்னா சந்த் மதராசி இவருடைய பெயர் இஸ் கவிதாமி கவி பாரதிய நாரிக்கு மகாந்தா கே மகாந்தா கே பாரேமி பத்தாத்தேஹ் இவர் வந்து பாரத பெண்ணுடைய மேன்மை பற்றி இது வந்து இவர் வந்து விளக்கமா இருந்து சொல்லியிருக்கிறாரு பத்தாத்தே அப்படின்னா கூறியிருக்கிறாரு யார் சந்து கவி மதராஸ் வந்து இதை சொல்லிருக்காரு பாவ பாவ அப்படின்னா அந்த போயத்துக்கு உண்டான பொருள் இப்ப நம்ம பார்க்கறோம் கவி ஈஸ் கவிதாமி பாரதிய நாரிக்கு குண பர் பிரகாஷ் டால்தேகை அப் இங்கே கவி கவி கவிதா மே இந்த கவிதையில் வந்து இந்த பத்தியில் வந்து நாரிக்கே ஆதர்ச குணம் அப்படின்னா வந்து பெண்களோட குணத்தை வந்து என்ன பண்ண பிரகாஷ் டால்தே அப்படின்னா பெண்களுடைய குணத்தை வந்து அவர் வந்து என்ன வெளி வெளிப்படுத்துகிறார் வெளிவுட்டுறாருதான் பிரகாசமாக யஹி தோஹி பத்தியாமே கவி கவிதேகை நாரினே ஹி சன்சார்க்கு பிரதம் புருஷகா ஜாகரன் ஜாகரன்கா கா மந்திர சிகாயா முதுந்த சன்சார் அப்படின்னா இந்த கவிஞர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் வந் இந்த உலகத்தில் வந்து பிரதம் பிரதம்னா வந்து முதல்ல வந்து புருஷ் அப்படின்னா வந்து மனிதனை சொல்கிறாரு ஒரு மனிதனுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து தான் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற அப்படின்ற ஜாகரன் அப்படின்னா வந்து விழிப்புணர்வு மந்திரம் அப்படின்னா ஏற்படுத்துறது விழிப்புணர்வு வந்து சொல்லி கொடுத்தது வந்து தான் ஏக்கு நாரி சூரிய கி கீர்த்தி கி பி ரோக்கு தியா அப்படின் அப்ப ஏக்கு நாரி ஏக்கு நாரி அப்படி நாரின்றது ஒரு பெண்ணை குறிக்கும் ஒரு ஒரு பெண் தான் வந்து சூரியனை கூட வந்து நான் கதி கதினா வந்து கதி கலங்க வச்சு அந்த சூரியன் வந்து வெளிச்சத்தை வந்து என்ன சூரியன் வந்து அப்படி வெளிச்சத்தை கொடுக்குறாருல்ல அதை கூட வந்து நிறுத்தி வச்சது வந்து என் பெண் தான் அப்படின்ற ரோக் அப்படின்னா அந்த சூரியனுக்கு அப்படியே நின்று அப்படியே நிற்க வச்சுட்டது ஒரு பெண் தான் அப்படின்றாங்க நாரிணி அசுரம் அசுரம் கே ஆதங்க சே தேவதாவும் கே ரக்ஷா ரக்ஷாக்கி ரக்ஷாக்கி அப்படின்னு இங்கே வந்து நான் நாரி நாரிணி பெண்கள் பெண்ணிட்ட வந்து அசுரன் அசுரன் வந்து அசுரரும் அசுரனும் அறக்கர்கள் சொல்கிறாங்க அவங்க ஆதங்க சே ஆதங்கசே தேவர்களை வந்து காப்பாற்று அந்த அசுரன்ட்டு வந்து தேவர்கள் வந்து காப்பாத்ததற்காக ரக்ஷாக்கி அப்படின்னா தேவர்கள் வந்து காப்பாற்றுவதற்காக ஏன்னா ஏக்கு பார் ஏக்கு பார் ஒரு தடவை சிவன் பஸ்மாசூர்க்கு வர் தேக்கர் தேக்கர் முசிபத்து முசிபத்துமே கையே அப்படின்னு அப்போ வந்து வந்து தேவர்களை வந்து காப்பாற்றுவதற்காக ப சிவன் வந்து நான் பஸ்மா சூருக்கு என்ன பண்ணுறாரு ஒரு வரத்தை வந்து வர்றேன்னா வந்து வரம் நர்த்த ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாரு தேக்கர் அப்படின்னா அவர் வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் அவர் சிவன் வந்து வந்து மாட்டிக்கிட்டார் அப்போ தப்பு நாரின் ஹி மோகினி அவதார் சிவக்கி ரக்ஷா ரக்ஷாக்கி அப்போ மாட்டிக்கவும் அப்போ வந்து மோகினி அவதாரம் எடுத்து சிவனை வந்து காப்பாற்றுறாங்க அதுதான் சிவக்கி ரக்ஷாக்கி மோகினி அவதார் சிவனை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றாங்க அவதார் புருஷோங்கே நாம் ஜப்பு ஜப்பு போல்தேகை அப்போ வந்து அவதார் அவதார் புருஷ அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆண் அவதாரம் அவத புருஷோ புரிஷோ அப்படின்னா வந்து ஆண் ஆண் கடவுளை குறிக்கிறது இந்த இடத்துல அவன் நம்ம அந்த மனிதர்களுக்கு பெயர்களுக்கு முன்னாடி ஜப்பு போழ்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகலே நாரிக்கா நாம் நாம்கி ரகத்தாக முதல்ல வந்து நாரி முதல்ல வந்து பெண்ணுடைய பெயர் தான் வந்து இங்கே இருக்கு அப்படின்றாங்க ஜெய்ஷே பார்வதி பரமேஸ்வர் சீதாராம் ராதாகிருஷ்ண ஆதி ஆதி அப்படின்றாங்க அப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதி பரமேஸ்வருக்கு முன்னாடி வந்து பார்வதின்ற பெயர் வந்து பெண்ணை குறிக்குது ராமருக்கு முன்னாடி வந்து சீதான்ற பெயர் வருது அதே போல் கிருஷ்ணனுக்கு முன்னாடி வந்து ராதான் வருது அதனால் இந்த ஆண் கடவுளுக்கு முன்னாடி வந்து பெண்கள் பெயர் தான் வந்து முன்னாடி வந்து முதல் முதல்ல இருக்கு அப்படின் இஸ் இஷ்த ரஹ் பத்தியாமே விபித்திர உதாகரன் தேக்கர் நாரி நாரிக்கு மகாந்தாக்கி பாரேமே கவி ககத்தேகை அப்படின்னு இந்த இந்த வரியில வந்து வெவ்வேறு உதாரணங்கள் என்ன பண்ணுறாரு அவரு சொல்கிறாரு அப்படின்றாங்க அந்த விபித்திர அப்படின்னா வந்து வெவ்வேறு வெவ்வேறு உதாரணங்களை வந்து இந்த பத்தியில் வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க செகண்ட் பார்த்தீங்களா இப்போ செகண்ட் இஆர்சி இப்போ நான் பார்க்குறோம் ஜப்தக் குஹனி குஹனி நகி குஹமி லகத்தா அப்பு விட்டு அபு தக் புரா இந்த வந்து இந்த போயம் வந்து எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கம் வந்து டுவெண்ட்டி எடுத்துக்கோங்க டுவெண்ட்டியில் வந்து லாஸ்ட்டு பேராக்ராஃப் வந்து உங்களுக்கு வருது ஃபோர் லைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த ஃபோர் லைன்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபோர் லைன்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த இஆர்சேந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க இங்கே புக்கில் கொடுக்குறப்போ உங்களுக்கு சும்மா ஆரம்பிக்கிறது இந்த முடியறது மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரே லைனாக இப்போ வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒனில் பாருங்கள் செகண்டு கவி ஏ பத்தியாம் பாரதிக்கு நாரி கவிதா சேலி கயிஹே இந்த பத்தியிலேருந்து பாரதினுடைய பாரத தாயினுடைய பெண்களுடைய சிறப்புகள் பற்றி இந்த செயலில் வந்து நான் பார்க்கலாம் அப்படின்றாங்க இஸ் கவிதாக்கே கவி சந்து மதராசிஹேன் இந்த கவிஞர் யார் அப்படின்னா அவர் பெயர் வந்து சந்து மதராசி அப்படின்றாங்க இஸ் கவிதா மே கவி பாரதிய நாரிக்கும் பகாந்தாக பாரே பாரேமே பத்தாத்தேகன் இது வந்து பாரத பெண்ணுடைய மேன்மை பற்றி வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க பத்தாதேன சொல்லியிருக்காரு அப்படின்னு கவி வந்து வந்து கவி வந்து இங்கே சொல்லியிருக்காரு பாவ பாவ அப்படின்னா இந்த ப இந்த ஐயாசிக்கு வந்து இந்த புயலத்துக்கு வந்து பொருள் பார்க்குறோம் கவி யகாங் ககத்தேகை அப்படி கவிஞர் வந்து சொல்றாரு ஜிஸ் கர்மி நாரி நகி உம் ரகத் ரகத்தி வஹு கர் சூனா சூனா ரகத்தாகை அப்படின்னா இந்த குடும்ப பெங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிஸ் கர்மி ஜிஸ் கர்மி அப்படின்னா அந்த இடத்துல வந்து குடும்ப பெண் சொல்கிறாங்க வீட்டில் வந்து நாரி நகி பெண்கள் வந்து இல்லைனா ரகத்தி பெண்ணுக்கு வந்து தீ சவுண்டில் தான் வரும் ஈ சவுண்டு அதில் தான் ரகத்தின்னு கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து வீட்டில் இல்லைன்னா வகுகர் சூணா சூனா ரகத்தா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்க அந்த வீடு வந்து நல்ல முறையில் வந்து அது வந்து இருக்காது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க வெறிச்சோடி இருக்கும் சூணா சூனா அப்படின்னா அது வந்து வெறிச்சோடின்னு அர்த்தம் நல்ல முறையில் இருக்காது ஜ கர்மி பிரிகை ஜமான ஜமானி லகத்தகை அப்படி ஜப்பு ஜபு கர்மி இந்த வீட்டில வந்து வீட்டில வந்து நாரி நாரி அப்படின்னா பெண் வந்து பிரவேசு பிரவேஷ் அப்படிங்கும்போது உள்ளே வந்து நுழையிறப்பே அந்த வீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல ஜகமானே அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒளிவுட்டுறதா இருக்கும் லகாத்தா ஒளிவுட்டுறதா இருக்கும் வீடு வந்து அமைப்பாக இருக்கும் அப்படின்றோம் நாரிக்கு பீனா புருஷ பி அந்துராகை அப்படின்னா நாரி அப்படின்னா பெண் வந்து பெண் இல்லைன்னா வீ பீனா பீணா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் பெண் வந்து இல்லைனா புருஷ் அப்படின்னா ஆண் வந்து ஒரு அரைகுறை தான் இருப்பான் அந்த அந்தூரா அப்படின்னா அரைகுறைன்னு அர்த்தம் அந்த வீட்டில் பெண் இல்லைன்னா ஆண் வந்து ஒரு அரைகுறையாகத்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் பத்தினிக்கு வீணா பதி அந்தூரா ரகத்தாகை பத்தினி அப்படின்னா மனைவி சொல்கிறாங்க மனைவி இல்லைனா வீணானா இல்லைன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்ன மனைவி இல்லைன்னா பதினாறு கணவன் வந்து கணவன் வந்து அரைகுறையாகத்தான் இருப்பான் ஏன் ஏனென்றால் பூஜா பாட் எண்ய ஆதி ஆதிமே பத்னா ஆதி ஆசிய அப்படின்னா அப்போ வந்து ஏன் அப்படின்னா பூஜையில் வந்து பூஜா பாட்டு அப்படின்னா பாட்டு அப்படிங்கும் போது நம்ம லசனம் சொல்லுவோம் அந்த அந்த பூஜையில் வந்து உட்காரப்ப வந்து ஆணும் பெண்ணும் உட்காந்து உட்காரணும் அது பூஜையிலையும் உட்காரணும் அடுத்து வந்து எண்ணெய் அப்படின்னா யாகம் சொல்லுவாங்க அந்த யாகத்துலேயும் வந்து அவங்க உக்காந்தால் தான் அந்த அமைப்பாக இருக்கும் பெண் இல்லாமல் ஆண் உக்காந்தா அது வந்து அந்த பூதியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆதியுமே பத்தினி பத்தினிக்கே ரகத்தா ரகத்தா ஆதி அவசியம் அக்கா அதனால அது மனைவி வந்து கண்டிப்பாக வந்து அந்த பூஜையில் வந்து அவசியமாக இருந்தால் தான் அது பார்க்க இருக்கும் அப்போ தான் வீடு வந்து வீடாக இருக்கும் பூஜையும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து இதில் அழகாக வந்து வர்ணிச்சிருக்கார் அடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாருங்க பாரதிக்கு நாரி கவிதாக்கா சாராம்ச லிக்கியே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாராம்ச எஸ்ஸியை வந்து பார்க்க போகிறோம் இதில் கவி பரிச்சைய இஸ் கவிதா கே ரச்சிதா சந்து மதராசிகை இந்த இந்த கவிதை அந்த செயலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா ரச்சிதான ரைட்டரு இவர் எழுதியவர் யார் அப்படின்னா சந்து மதராசி இவர் தான் இந்த இது இந்த கவிதை வந்து எழுதியிருக்காரு ஆப்கா ஜன்ம உத்திரப்பிரதேசமி சன் நைன்டீன் டுவெண்ட்டி டூ மே ஹுவா இவர் வந்து இவர் பிறப்பு எங்கே இருந்தது அப்படின்னா ஜன்மன பிறப்பு அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து சன் அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவர் பிறந்தார் ஆப்பு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாக்கு பூரானே பிராச்சா பிராச்சரக் ஹே அப்படின்னா இந்த ஹிந்தி பிரச்சார சபாவில் வந்து இவர் வந்து முதன்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆப்னே ஜோர்தார் நிர்மலா அங்கன் ஆதி பத்திரிக்காவும் பத்திரிக்கா ஓங்கா சம்மா சம்மா பத சம் சம்பாதன் கியா இந்த இந்த பத்திரிகையில் என்ன பண்ணார் இவர் என்ன எதில் ஜோர்தார் நிர்மலா அங்கன் ஆதி போன்ற பத்திரிக்கையில் வந்து இவர் வந்து எடிட்டர் ஆசிரியராக அவர் பணி செய்தார் அப்படின்றார் ஆம்சன் நைன்டீன் செவன்டி எயிட்மே சித்தாரே இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்து இவர் வந்து என்ன இறந்துடுறாரு என்ன சொர்க்கத்துக்கு சொர்க்கம் அடைஞ்சார் அப்படின்னு அவரை இறந்த ஆண்டை வந்து இங்கே சொல்லியிருக்கான் இஸ் கவிதாமி கவி பாரதிக்கு நாரிக்கு மகாந்தா பத்தாத்தகன் இந்த இப்போ இந்த இதில் வந்து இந்த எஸ் வந்து அவர் சொல்லியிருக்கார் பாரதனுடைய பாரத நாட்டு பெண்களுடைய சிறப்புகளை வந்து அவர் அழகாக வர்ணிச்சிருக்காரு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சா சாரான்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எஸ்ஏ இதை தான் நீங்கள் கவி பறிச்சி தான் நீங்கள் சாரான்சர் நீங்கள் ரைட் பண்ணு சாரான்சர் இஸ் அன்சார்க்கு ஆதிக்கால் சேகி ஷப் லோகு ஸ்திரீக்கு பிரத்தி ஆ ஆதர்கா பாவனா பிரச்சரித்து பிரச்சரித்து கர்த்தே ஆத்தேகை அப்படின்னா அப்போ வந்து இஸ் இந்த இந்த உலகத்தில் வந்து ஆதி காலத்தில் இருந்து ஆதிகாலத்தில் இருந்து தான் பஹீனா தான ஆதி காலத்துல இருந்து ஷப் லோக எல்லா மக்களும் ஸ்ரீ அப்படின்னா வந்து இந்த இடத்துலேருந்து பெண்ணை குறிக்கும் அந்த பெண்களுக்கு வந்து என்ன ஆதர் மரியாதை உணர்வு வந்து இன்னமும் வந்து நம்ம தான் இருக்கோம் ஹை நம்ம இன்னமும் வந்து மக்கள் அந்த பெண்களுக்கு மரியாதை வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இஸ் இதிகாஸ்கோ கஹரா ஈசே படேகே படேகே தூ ஹமே பதா சலேகாக்கி நறுக்கி அப்ஸ் அப்ஸே நாரி நாரி காங்சாக அப்படி இங்கே இந்த இந்த இதிகாசத்தில் வரலாற்றில் வந்து இந்த வரலாற்று இது இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம படிக்க நான் படையக அப்படின்னா நம்ம வரலாற்று இலக்கியத்துலேருந்து நிறையா நம்ம படிச்சிருப்போம் இருந்தாலும் பதா இந்த பெண்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே நம்ம உயர்ந்த இடத்த தான் நம்மளுக்கு இஸ்தான் அப்படின்னா என்ன உயர்ந்த இடம் நறுத்தான் ஊங்கச்சா அப்படின்னா உயரன்னு அடுத்த தான் எடுத்துதான் இன்னைக்கு நம்ம நம்ம கொடுத்துட்டு வரோம் வழங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துங்க பகவானி ஷபி பிரகார்கே உம் கோமல் தத்துவோங்க शादी शादी प्रकार के भगवान ने शबी प्रकार के कोमल तत्वों का छबी प्रकार के सौंदर्य का उपयोग करके नारी को बना बनाया है अभी பனாயகை அப்படின்றாங்க இங்கே வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பகவான் வந்து க கடவுள் சொல்கிறாரு பெண்களுக்கு வந்து கோமல் அப்படின்னா வந்து சாப்பிட்டு மென்மையான மென்மையான அழகுத்தன்மை இருக்குது சௌந்தரியம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் மென்மையான அழகு அழகுத்தன்மை இருக்குது அது உபயோகப்படுத்துறதுக்காக தான் பெண்கள் வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காரு பனாயா அப்படின்னா வந்து பெண்ணை வந்து படைச்சிருக்காரு பெண்களால் வந்து நிறைய நம்ம சாதிக்கிறது இருக்குது அப்படின்றதுனால தான் கடவுள் பெண்கள் பெண்ணை படைச்சிருக்காரு அப்படின்றாங்க உஷே மம்தா தயா கருணா ஆதி அநேக்கு முருத்து குண பிரதான் பிரதான் கியே அப்படி உஷே உஷே மம்தா அப்படின்னா வந்து தாய்ப்பாசம் தயானா வந்து கருணை கருணா கருணா ஆதி அநேக்கு அநேக முருத்து நல்ல குணங்களை உடையதாக பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கவி ககத்தேகை ஜிஸ் ஸ் பகவான் நாரி நாரிக்கோ ஆதிக்கு முருத்து முருத்து பனா பனா பனாயா கிசி கிசி பகவான் ஆதி ஆதி குணபி பர்பூர் பர்பூர் தியா அப்படிங்க வந்து என்ன இந்த பகவான் வந்து சொல்றாரு இந்த பெண்களுக்கு வந்து அதிகம் அதிகம் வந்து நிறைய வந்து படைப்பு திறன் வந்து அதிகம் இருக்கு அப்படின்ற அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உஷி உஷி பகவான் உஸ்மே உஸ்மே சாகஸ் பெண்களுக்கு வந்து சாகஸ் அப்படின்னா வீரம் நான் பல்லம் வந்து பலத்தம் அந்த மாதிரி அவங்களுக்கு வீரமும் வந்து இருக்குது பலமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்கிறார் அவர் நாரி கே சாக சாகஸ் கே சமான் சமான் தேவ ச தேவ சத்தாபி ஹார் ஹார்ககி அப்படி நாரி பெண்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இப்போ வந்து சாம்னே அப்படின்னா வந்து எதிரின் அர்த்தம் பெண்களுக்கு முன்னாடி வந்து தேவ கடவுளே வந்து தோத்துட்டாங்க ஹார் கை அப்படின்னா தோத்துட்டாங்க கடவுளே வந்து தேத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து பைதா பைதாகோ மனுஷிய பைதா ஹோத்தே மனுஷிய சாரி பைதா ஹோத்தி சம்மிய மனுஷிய சாதாரண நர் நர் பிண்ட ஜெய்சேஹே அப்படி இங்கே வந்து நான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நான் பைதா பைதா அப்படின்னா வந்து இங்கே வந்து முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லி இந்த இந்த நேரத்தில் முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய சாதாரண மனிதன் வந்து பிண்டமாகத்தான் இருந்தான் அப்படின்றாங்க லேக்கின் லேக்கின் ஆனால் நாரி உசே பால் பால் போ போஸ்கர் சோன் ஜெய்ஷா காந்திமான் பனாத்தி பனாத்திகை அப்படின்னா வந்து பால் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து குழந்தை குறிக்கும் இந்த குழந்தை வந் வளர்ந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க பெரியவங்களாக்க நான் பெரியவங்களாக்குறது வந்து நான் பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெய்சா கருத்தி சமய நாரி அப்புனே சுக் துக் ஆதி கை கிசி பி பருவாகு நகி கர்த்தி கர்த்திகை அப்படிங்க வந்து ஐசா ஐசா கர்த்தி சமி இந்த நேரத்தில் தான் நாரி பெண் வந்து தன்னுடைய வந்து சுகம் துக்கம் சுக்குன்னா வந்து சுக மகிழ்ச்சியாக இருக்கிறது துக்குன்னா வந்து கவலை இந்த மாதிரி வந்து மகிழ்ச்சியிலும் என் துக்கத்திலையும் வந்து என்ன பண்ணுறா தன்னுடைய கேரக்டர் வந்து மாத்திக்கிறாப்புல அதான் நகி கருத்தி தன்னுடைய இன்பத்துன்பத்திலையும் வந்து பகிர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பெண் வந்து மாறிடுறாப்புல அப்படின்றாங்க நர் நற்கோ சுதந்திர ரூப்மே ஜே ஜீனே கா மார்கபி நாரி ஹி சி சிக்காத்தி அப்படி இந்த சு வந்து நர் ஒரு மனிதன் நர்நாறு மனிதனை குறிக்குது ஒரு மனிதன் வந்து சுதந்திரமா இருக்கும் ரூப்னா வடிவம் சுதந்திரமா வந்து இருக்கிறப்ப நான் ஜீனே ஜீனேகா கா மார்க மார்கபி நாரி அவங்கள வந்து நல்ல முறையில வந்து சொல்லி கொடுக்கறது நான் சிக்காத்தி நல்ல முறையில சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு பெண் தான் அப்படின்றான் நாரிக்கு அஞ்சல்மே ஹரி ஹரி அப்படின்னா விஷ்ணு பகவான் பிரம்மா அவர் சிவன் நே பி ஆசிய பாயா இந்த முப்ப இந்த மூன்று பேரும் கடவுள்களை சொல்கிறாங்க இந்த இடத்துல விஷ்ணு பகவான் பிரம்மா இந்த சிவனும் இந்த முப்பேரும் கடவுள்களை சொல்கிறாங்க உஸ்கி உஸ்கி கோந்துமே கோந்து கோம் அப்போ கோ கோத்து அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க மடினு அர்த்தம் ஒரு பெண்ணோட மடியில் அதுதான் கோந்து மீன மடியில் வந்து கேட்க ஒரு பெண்ணோட மடியில் என்ன பண்ணாங்க அவங்க விளையாண்டாங்க முப்பது கடவுள்களும் வந்து பெண் மடியில் தான் விளையாண்டாங்க உன் உன் ஹோனே பி ஆனந்த கா அனுபவ கியா அவங்க விளையாண்டு அவங்க என்ன பண்ணாங்க ஆனந்த் அப்படின்னா மகிழ்ச்சியாக அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொன்னாங்க முப்பது கடவுள் நாங்கள் வந்து பெண்கள்ட்ட விளையாண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அனுபவத்தை வந்து நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த கடவுளை வச்சு சொல்கிறாரு பிரதம் பிரதம் புருஷ் புருஷ் யானி மனு மனு கா நார் நாரினேகி ஜஹா ஜஹாரன் ஜஹாரன் கா மந்திர மந்திர சிக்காயா அப்படின் முதல் வந்து பிரதம் புருஷா அப்படின்னா அந்த இடத்துல வந்து முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அவனுக்கு பெண் தான் வந்து விழிப்புணர்வு என்ற மந்திரத்தை வந்து என்ன கற்றுத்தந்தா அப்படின்றாங்க அந்த இடத்துல சொல் கற்றுத்தந்தால் சொல்லி கொடுத்தா அப்படின்றாங்க அந்த இடத்துல ஜகாரன் அப்படின்னா விழிப்புணர்வு மந்திர அப்படி விழிப்புணர்வு வந்து பெண் தான் அப்படின் ஏக்கு நாரினே அப் அப்பனி சக்திசு சூரியக்கி கதி கோபி சத் சத்கித்துக்கியா அப்படி 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 ஏக்கு நாரி ஏக்கு நாரி ஒரு பெண் தான் வந்து தன்னுடைய சக்தியினால் சூரியனை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க அப்படின்றாங்க அதுதான் அப்படி சக்தி சே தன் தன்னுடைய சக்தியின் மூலமாக வந்து என்ன கதினா நிறுத்தி வைக்கிறது நிறுத்தி வச்சுட்டாங்க சூரியனை படம் நிறுத்தி வச்சிட்டாங்க அப்படின்னு அசுரம் சே பூமிக்கு ரக்ஷா கர்ணே கேலியே ஏக்கு நாரி பராசக்திக்கா ரூப் ரூப் லேக்கர் ஆயே அப்படின்னு அப்போ அசுரரும் அசுரர்கள் வந்து அடிப்பத அசுரர் வந்து பூமியை வந்து கா நான் காப்பதற்காக அசுரர் வந்து பூமி வந்து வந்து சண்டைக்கு போறாங்க பூமா விட்டு அதுக்கு பூமிக்கு ரக்ஷா கர்ணேலியே பூமியை காப்பாற்றுவதற்காக பராசக்தி பராசக்தி முதல் பெண் அவதாரம் தானே பெண் அவதாரம் எடுத்து வந்து ரூபன வடிவம் அர்த்தம் பெண் அவதாரம் எடுத்து அந்த பூமாதேவி வந்து காப்பாற்றினாங்க அப்படின்றாங்க பஸ்மா பஸ்மாசூர் சே சிவ சிவக்கி ரக்ஷா கர்ணாக்கே கர்ணே கேலியே ஏக் நாரிஹி ஆகிய ஆகே ஆகி அப்படின்னா வந்து பஸ்மா சிவர்கிட்ட வந்து ஒரு வரம் கொடுத்தாருல்ல சிவன் அதனால வந்து அவர்கிட்ட வந்து காப்பாத்தி சிவனை வந்து காப்பாத்துதற்காக ஏக்கு ஒரு பெண் அவதாரம் எடுத்து வந்தாரே ஆகே ஆகேனா முன்னாடி நடத்தும் முன்னாடி பெண் அவதாரம் எடுத்து முன்னாடி வந்து சிவனை வந்து காப்பாத்தினாரு அப்படின்றாங்க அது என்ன அவதாரம் அப்படின்னா மோகினி அவதார் மோகினி அவதார் லேக்கர் விஷ்ணு ஆயே மோ அந்த வந்து விஷ்ணு பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்து அவரை வந்து காப்பாற்றினாரு அப்படி ஜப் ஹம் அவதார் அவதாரோங்கு நாம் லேத்தேகை ஜப்பு நமக்கு வந்து பண அவதா பல அவதாரங்களை வந்து பெயர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க லேத்தே அப்படின்னா சொல்லியிருக்காங்க உண்மை பகலே பகலே நாரிகா நாம் நாம் ஹி ஆத்தே அவங்களுடைய பெயர் வந்து முன்னாடியே வருது பெயர் நாம்னால் பெயர்னு அர்த்தம் ஆத்தானா வருது அப்படின்றாங்க லக்ஷ்மின் முதல்ல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் சீதாராம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆதி இப்போ மூணு கடவுளுக்கு வந்து முன்னாடி யார் சொல்கிறாங்க இந்த இடத்துல நாராயணன் முன்னாடி வந்து லக்ஷ்மி சொல்கிறாங்க ராமருக்கு முன்னாடி வந்து சீதா சொல்கிறாங்க அதே சுந்தரேஸ்வரருக்கு முன்னாடி வந்து மீனாட்சி சொல்கிறாங்க இந்த மாதிரி மூணு கடவுளுக்கு முன்னாடி வந்து பெண்களுடைய பெயர் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் ஆத்தர் அநேக்கு அநேக்கு வீரோமுக்கோ வீர தான் தே தேனேவாளி நாரி நாரிகிகை அநேக்கு வீரோ வீரோ அப்படின்னா பல வீரர்களுக்கு வீரத்தை ஊட்டியது பெண் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த தேனேவாளி அப்படின்னா வந்து கொடுக்கறது பண பல வீ பல வீரர்களுக்கு வந்து வீரத்தை வந்து சொல்லி கொடுத்தது வந்து தான் அப்படின்றாங்க ஜெய்சே சிவாஜிக்கு மாதா ஆதி ஆதி புருஷ்கி சஃலதாக்கு பீச்சே பீச்சே நாரிகி ரகத்தீகை அப்படின்றாங்க இந்த ஜெய் சே ஜெய்ஷே சிவாஜிக்கு மாதா சிவாஜியோடைய அம்மா மாதா அப்படின்னா சிவாஜிக்கு அம்மா புரிஷ் புரிஷ்னா அவர் சிவாஜியை சொல் குறிக்கிது இந்த இடத்துல அவருக்கு வந்து சஃலதா சஃலதான உதவி அந்த மாதிரி வந்து தன் மகனுக்கு என்ன பண்ணாங்க சிவாஜி அம்மா வந்து பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க உதவி செஞ்சாங்களே பீச்சேன்னா பின்னாடி இருந்து இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து உத அந்த அம்மா வந்து உதவி செஞ்சுருக்காங்களாம் அதனால தான் வந்து அவரால் வந்து ஒரு வீரனாக வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஜபு பி புருஷ் கலத்து கலத்து ராஸ்தேபர் ஜப் நாரி ஹி உஷே ரோக்கர் சகி சகி ராஸ்தே ராஸ்தே பர்லே ஆத்திஹே அப்படி இங்கே ஜப்பு ஜப்பு பி இங்கே புரிஷ் ஒரு மனிதன் வந்து கலத்து அப்படின்னா தவறுன்னு அர்த்தம் அவன் த ராஸ்தி அப்படின்னு தடை நிறுத்தான் அவன் தவறான வந்து த வழியில் வந்து அவன் போனான் அவனை வந்து மாத்துறது வந்து யார் அப்படின்னா தப்பு நார் ஒரு பெண் தான் வந்து அவங்களை என்ன பண்ணாங்க ரோக்கர் ரோக்கர் அப்படின்னு நிறுத்தி அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்க சகின உண்மையான வழியில் வந்து அவங்கள கொண்டு வராங்க கொண்டு வர்றது ஒரு பெண் தான் தவறான வழியில ஒரு ஆண் போகிறாப்புல இருந்தாலும் அவங்கள வந்து சரியான வழியில் கொண்டு வரதும் ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி கா ஈஸ்வர் கே பராபர் உத் உத்கிருஷ்டு பனானேவாலி பி நாரி 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 ஹே ஹி அப்படின்னா மனுஷா மனிதன் வந்து அந்த கடவுள் கடவுளுக்கு முன்னாடி வந்து பெண்ணுக்கு தான் வந்து முன் அவதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகர் நர் அவுர் நாரி ஏக்கு தூசரேக்கு ஷாத் மில்கர் நகி ரகத்தே தோகா சரீர் மந்திர மட்டி பன்கர் ரஹ் ஜாயேகா அப்படி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து அகர் ஒருவேளை மனிதனை குறிக்கும் ஒரு ஆனை குறிக்கும் நான் ஒரு ஆணும் அவுர் நாரி ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஏக்கு ஏக்கு தூசுரே தூசுரே அப்படின்னா அவங்க இரண்டு பேரும் வந்து சாத் இரண்டு பேரும் என்ன பண்ணு கலந்து நான் மில்கர் இப்போ அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து என்ன உடன்பட்டு கலக்கணும் அப்படின்றாங்க மில்கர் கலந்து நகி ரகத்தேற்றோ அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து கலந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலைன்னா என்ன உடன்பாடோடு இல்லை இல்லாமல் இருந்தாக்கா ஷப்கா சரீர் அவங்களோட உடம்பு வந்து அந்த ஆணையோட உடம்பும் பெண்ணோட உடம்பு சொல்கிறாங்க ஷப்கா சரீர் மா மாத்திரை மட்டி மட்டி பன பன்கர் பன்கர் ரகு ஜா ஜாயேகா அவங்களோட உடம்பு வந்து உண்மையிலே வந்து ஒரு ம ஒரு மண்ணாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இந்த இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆணி பெண்ணு எந்த ஒரு விஷயத்திலும் கலந்து பேசி முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுக்க முடியல அப்படின்னா அவங்க அவங்க இரு அவங்க இருக்கிறது அவங்க உடம்பு வந்து உண்மையிலே ஒரு மண்ணுக்கு சமந்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் नारी ने जब भी अपने हाथों में हाथों में दलवार उठाई उस उसको सम, उसको शक्ति को देखकर बड़ी सेना ही घबराने गब, लगी अब अब नारी नारी ने जब जब भी अपने अपने ஹாத்து அப்படின்னா ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க ஹாத்து அப்படின்னா வந்து கைகளால் ஒரு பெண் வந்து கைகளால் வந்து தல்வார் தல்வார் அப்படின்னா வந்து கத்தி சொல்கிறாங்க ஒரு கத்தி ஆனால் உடாய் உடாய் கத்தி எடுத்துட்டா உஷ்கே உஷ்கே சக்தி கோ சக்தி சக்தி கோ தேக்கர் அவங்க அந்த கத்தி எடுத்ததை வந்து பார்த்த உடனே படி சேனா படி சேனான்னு பெரிய சேனானா வந்து படையை குறிக்கும் இந்த இடத்துல பெரிய ப படைகள் வந்து எவ்வளோதான் படைகள் வந்து இப்போ வந்து இருந்தாலும் அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கப்ராணி அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஓடிடுவாங்க ஒரு பெண் வந்து கத்தி எடுத்துட்டா அந்த ஆண்கள் படை வந்து எத்தனை படை இருந்தாலும் அவங்கள பயந்துட்டு பெண்ணை பார்த்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கான் பிஜாப்பூர் கி ராணி அகல்யா அக அகல்யா பாயி அவுர் ஜா கி रानी लक्ष्मीबाई का नाम अब अब भी सबके सबके कानों में गूज गूज रहा रहा है अब இங்கே இங்கே வந்து இந்த இந்த இடத்துல பீஜபூர் வந்து ராணி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து அகல்யாபாயும் மற்றும் வந்து லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயும் வந்து அவங்க பெயர்களை வந்து ஏற்கனவே நம்ம வந்து சப்கே சப்கே காணும் நம்ம வரலாற்று ஏட்டில் வந்து அவங்கள பற்றி அவங்க வீரத்தை பற்றி நிறைய நம்ம வந்து காதால் கேட்டிருக்கோம் காணும் அப்படின்னா வந்து காதுகள்னு அர்த்தம் நம்ம வந்து அவங்க என்ன இப்போ வீரமெல்லாம் எப்படி இருந்ததுன்றது நிறைய நம்ம கா அவங்கள பற்றி நிறைய நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் மீ ஜான்சிக்கு ராணி நே அப்பினி வீரதா பிரசித்திக்கு ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து ஜான்சி வந்து நான் ஜான்சி ராணி வந்து அப்படி வீரதா அந்த வீரத்தில் வந்து ரொம்ப வந்து நான் அந்த மாதிரி வந்து பிரசித்தி பெற்றவங்க இந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா ஹர்னர் ஹர்னர் கே சாத்தி ஏக்கு நாரி கந்தே கந்தேசே கந்தா மில்கர் மில்கர் சாத் தேத்திகை அதில் வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண் இந்த மாதிரி ஆணும் பெண்ணு வந்து அவங்களோட சிறப்பு வந்து இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பெண்மை வந்து மேன்மை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரையும் வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க லாஸ்ட் பேராகிராஃப் கர்மே அகர் மகிழா மகிழா நகிகை தோ கர் சூனா சூனா ரகத்தாகை அப்படி வந்து வீட்டில் வந்து பெண் இல்லைன்னா அந்த வீடு வந்து வெறிச்சோடி காணப்படுது அப்படின்னு குஹனி இந்த குஹனிக்கு கர்மே பிரவேஷ் கர்த்தேகி கர் பிரகாஷ் பிரகாஷ்மய பன் பன் ஜாத்தே ஜாத்தேகை அப் அப்படி பெண் வீட்டுக்கு வந்தால் அந்த வீடு எப் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் அப்படின்னா வந்து வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் கர்மியை பெண் வந்து வீட்டுக்கு வந்து குஹனி அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெண்களை குறிக்கும் பெண்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த வீடு வந்து பிரகாசமாக இருக்கும் பத்தினி வீணா பதிகா ஜீவன் அந்துராகை பத்தினி பத்தினி இல்லைன்னா அஹ் இந்த மனைவி இல்லைனா வந்து கணவன் வந்து அரை மனித அரைகுறையானவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறான் ஜீவன வாழ்க்கை அவன்தான் கணவன வாழ்க்கை வந்து அரைகுறை அப்படின்றாங்க நாரிக்கே பீணா கோயி பி காரிய பூர்ண நகி நகி ஹோத்தாஹை அப்படின்னா நாரி அப்போது நான் பெண்கள் இல்லைன்னா பி கோயி பி காரிய காரிய பூர்ண அப்படின்னா வந்து பூர்ணா பெண்களினா எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து முழுமையடையாது அவசியம் அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆற்றுருந்து இந்த இசையலை வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாமே மீனிங் சொல்லியிருக்கேன் ஒரு முறைக்கு படித்து பாருங்கள் அது வந்து எழுதி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத்